Hello students, I am Ramanan. In this video, class 11, exercise 3.4, lindu, sum number 8 paakka porom. Idhu or important 2 mark alladhu 3 mark la kekkalam. Okay, expand cos a plus b plus c and hence prove that cos a cos b cos c equal to sin b sin a sin b cos c plus sin b sin c cos a plus sin c sin a cos b if a plus b plus c is equal to pi by 2. இது க்ளூவேட லாஸ்டா கொடுத்திருக்காங்க நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிர முடியும் இந்த a plus b plus c is equal to pi by 2 இல்லையா சோ அப்ப cos a plus b plus c is equal to நாம என்ன போடலாம்னா cos of pi by 2 னு போடலாம் இல்லையா இந்த a plus b plus c க்கு பதிலா நாம என்ன போட்டுக்குறோம் pi by 2 போட்டுக்குறோம் அப்ப இந்த cos pi by 2 னுடைய வேல்யூ என்ன 0 அப்ப cos a plus b plus c is equal to 0 okay இத நாம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா cos of a plus b plus c okay இப்போ நாம இது எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம் எப்படினா இது ஆல்பான்னு வெச்சுக்க போறோம் ஃப்ரண்ட்ல இது ஆல்பா மாதிரியும் இது பீட்டா மாதிரியும் okay அந்த ஃபார்முலா படி cos ஆல்பா plus பீட்டா ஃபார்முலா படி நாம இது எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம் ओके cos अल्फा cos अल्फान्றது எது cos of a plus b ओके அடுத்ததா into cos बीटा cos बीटान்றது எது பீட்டாவோட வேல்யூ நம்ம c னு வச்சிருக்கோம் இல்லையா cos of c minus sin a plus b into sin c ओके இப்போ இத cos a plus b ஃபார்முலையும் இத sin a plus b ஃபார்முலையும் எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம் இப்போ இத cos a plus b ஃபார்முலா எக்ஸ்பாண்ட் பண்ணலாமா இது மட்டும் தனியா இருக்கும் அந்த டம்ோட ஆட் ஆயி வரும் இதுவும் தனியா இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கிற போஷன்ல தான் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ண போறோம் cos a plus bன்றது வந்து cos a cos b minus sin a sin b ஓகே இது ஒரு பார்ட் இது எக்ஸ்பாண்டட் பார்ட் ஆல்ரெடி சம்ல இருக்குது cos c பாருங்க அடுத்ததா நான் ஸ்டெப்பை வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது வந்து sin a plus b sin a plus b ஓட ஃபார்முலா என்ன α plus β ஓட ஃபார்முலா sin α plus cos β plus cos α plus sin β இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த பார்ட் ஸ்ப்ளிட் அன்ஸ்ப்ளிட்டட் பார்ட் இருக்குது அது அப்படியே இருக்கும் sin c்ன்றது அப்படியே இருக்கும் sin a plus b மட்டும் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம் sin a cos b plus cos a sin b இதுல sin cங்கிறது உள்ள ஒரு பார்ட் இருக்கு ஓகே சிம்பிள் இப்போ எக்ஸ்பான்ஷன் தான் இந்த உள்ள இருக்கிற ஒவ்வொரு டம் ஓடையும் நாம மல்டிப்ளை பண்ண போறோம் இப்போ இந்த cos யால இந்த ரெண்டு டம்மையும் மல்டிப்ளை பண்ண போறோம் அடுத்து இந்த sin யால இந்த ரெண்டு டம்மையும் மல்டிப்ளை பண்ண போறோம் ஓகே பாருங்க cos a cos b cos c ஓகே ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு அடுத்து sin a sin b cos c ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு அடுத்து இந்த sin c உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம் வெளியில மைனஸ் இருக்கு sin a cos b sin c ஓகே பிளஸ் cos a sin b sin c இந்த மைனஸ் உள்ள போவும் cos a cos b cos c minus sin a sin b cos c minus sin a cos b sin c இந்த மைனஸ் இங்க வருமா அடுத்து பிளஸ் cos a sin b sin c இந்த மைனஸ் உள்ள வரதுனால இந்த இடம் மைனஸ் ஆகும் இப்போ இந்த சைடு நமக்கு எல்லாமே என்னன்னு வச்சிருக்கோம் 0 ன்னு தான வச்சிருக்கோம் 19 வந்ததனால இந்த சைடு 0 இல்லையா இந்த சைடு ஃபுல்லாவே நம்ம 0 வச்சிருக்கோம் இப்போ இங்க பாருங்க இது ஒரு மைனஸ் டம் இது ஒரு மைனஸ் டம் இது ஒரு மைனஸ் டம் மூணுமே லெஃப்ட் சைடுல வந்துருச்சு அப்படினு சொன்னா என்ன ஆன்சர் வரும் sin a
cos sin b cos c minus sin a cos b sin c minus cos a sin b sin c equal to இந்த டம் இங்கே தான் இருக்கும் அண்ட் அண்டர்லைன்ட் டம் இங்கே தான் இருக்கும் cos a cos b cos c ஸோ இப்போ சம்மோட ப்ரூஃபுக்கு நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் பாருங்க ஸோ இந்த சம்மோட வேல்யூவை நம்ம கொண்டு வந்தாச்சு ஓகே நான் நடத்தினேன் இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ